ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வலைத்தள வைரல்கள். இப்போது சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஒன்று அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிறது தாங்க. அது காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் பயங்கரமாக போராடுறாங்க. இந்த வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கர வைரலாக வந்து பார்க்கப்பட்டு வருது. ஸோ அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆவடியில் இருக்கிற திருமலை வயலில் தான் நடந்திருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தான் அங்கே வந்து ரெண்டு ஐடி ஊழியர்கள் இருக்காங்க. ஸோ அதில் அம்மா மட்டும் வீட்டில் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதியான நேரத்தில் வந்து சாப்பாடு வந்து ஊட்டுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பால்கனியில் வந்துட்டு ஒரு கையில் தட்டும் இன்னொரு கையில் குழந்தைய வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையவோ அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியலன்னு குழந்தைய அசைஞ்சபடியே இருக்கு. இவங்க ஒரு வாயும் ஊட்ட விட்டு அசைஞ்சபடியே இருக்கு. ஒரு கடத்தில் ரொம்ப அசைஞ்சனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையிலேருந்து ஸ்லிப் ஆகி குழந்தை வந்து அவங்க இருந்த ஃப்ளோர்லேருந்து 15 அடி கீழே வந்து தொப்புன்னு சன்ஷேட் மேலே விழுந்திருக்குங்க. இதை பார்த்தோன்னே ஒரு அம்மாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? உடனே கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து கேட்டுடுச்சு. முக்கியமாக ஹரின்றவருக்கு வந்து அந்த தொப்புன சவுண்ட் கண்டு உடனே வந்து பார்த்ததில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து விழுந்தது வந்து தெரியுது. மீன் டைம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஸோ குழந்தை வந்து விழுந்ததை பார்த்துட்டு லைக் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கையில் வந்து பெட்ஷீட்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு வேலை சறுக்கிட்டு விழுந்துட்டு வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹரியுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவர் தானே ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணார். ஸோ அந்த இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் பால்கனியில் இருக்கான்னு பார்த்திங்கன்னா, அங்கேயுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கனால எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றினு சொல்லிட்டு கீழே அந்த சன்ஷேடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்கிற வீட்டு மூலியமாக வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டாப்ல. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றினதுக்கு எஸ்பெஷலி அவ்வளோ துணிச்சலாக இறங்கி வந்து போய் காப்பாற்றினதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமாக அந்த குழந்தையை நம்ம சொல்லி ஆகணும், அந்த குழந்தை வந்து 15 அடி கீழே விழுந்திருக்கு. அந்த பெண் குழந்தை அதோட வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம் கீழே விழுந்துமே, தொப்புன்னு விழுந்துமே கூட அதை வந்து கத்திரிச்ச ஒழி எங்கேயுமே அசையவே இல்லை. கொஞ்சம் அசைஞ்சிருந்தா கூட லைட்டாக மேபி சறுக்கி இருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம், ஆனால் அது வந்து கம்மு போட்டு ஒட்டின மாதிரி அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஸோ குழந்தைகளுக்குலாம் யோசிக்க தெரியுமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா, அது பண்ணதுமே கூட வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து செக்அப்லாம் பண்ணி பார்த்ததில் ஒன்றும் பெருசாக இல்லை, விழுந்திருந்தாலுமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அந்த அளவுக்கு வந்து பாதிப்படையலன்னு சொல்லிட்டு டாக்டருமே ஒரு நல்ல செய்தி தான் சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைய சேவ் பண்ண ஹரிக்கு எந்த அளவுக்கு பாராட்டு வந்ததோ, அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு பயங்கரமான திட்டு விழுந்துலாம் சொல்லணும். பிகாஸ் அவங்களோட அஜாக்கிரதையால் தான் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை. ஒருவேளை அவங்க ஜாக்கிரதையாக தான் இந்த மாதிரி விஷயம் கிடையாது, அவங்க வந்து பால்கனியில் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து பாப்பாக்கு வந்து ஊட்டணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஹீரோயிக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.